மூன்று வேளை பசியார வழியில்லை. வறுமையில் ஒரு சாரார் ஏதோ ஒன்று பசியாற்ற அத்தியாவசியமும் அரைக்குறையாக இன்னொரு சாரார் பணமோடு பணம் சேர உதவிடும் ஒரு சாரார் ஆடம்பரம் தலைக்கேற வீணடிக்கும் பரிதாபம் இங்கொன்றும் அங்கொன்றுமா எங்கோ எப்போதோ கொண்டாடியது பிறந்த தினம் அன்று. அதுவும் சிறுவர்களுக்கு என்று வாட்ஸ்அப்பும் முகப்புத்தகமும் ஸ்டேட்டஸ் அறிமுகம் செய்தது என்று எல்லாம் காட்சிப்படுத்தப்படுகின்றன இன்றே. தாயின் வயது மறதியும் பிள்ளையின் வயது மறக்க பெற்றோர் வயது தெரிந்த பிள்ளை கூட நாளும் மாதமும் தெரியாதவர்களாக இருக்க அந்த காலம் போனது. நாட்குறிப்பெல்லாம் முக்கியம் பிடிப்பது இன்று கொண்டாடும் தினங்கள் தான். ஸ்டேட்டஸ் போடுவதற்கென்றே கொண்டாடும் தினங்கள் சில அதில் முந்திக் கொண்டது. பிறந்த தினம் ஆயுள் குறைகின்றது. தேடனும் அருமைக்கான நன்மை. ஆனால் வாழும் காலத்திலே தேடிக்கொள்வது சாபகேடுகளை உம்மத்துக்கள் எரியும் மெழுகுவர்த்திகள் வயதை சொல்கின்றன. அந்நிய கலாச்சாரம் எட்டி பார்க்கிறது. மனித உருவில் குழந்தை பொம்மை கேக்காய் நிற்கிறது. ஜீவனுள்ள மகளும் கொண்டாட்டமாய் அதை வெட்ட உணர்வற்ற பொம்மையும் குலைந்து போனதே. யாரையும் காயப்படுத்தலாம் மௌனமாய் பாடம் கற்றால் உண்ணுவதை விட ஒருவருக்கொருவர் பூசிக்கொள்ளும் சீர்கட்ட கலாச்சாரம் வீண் விரயத்தை சொல்லிக் கொடுத்தது. அடுத்தவன் வறுமை பசி உணராமல் போகுது தேவை மீறிய ஆடம்பரம். தர்மம் கொடுக்கும் கையை முடக்குது மகிழ்ச்சியாக நீ கொண்டாடியது கற்றுக் கொடுத்தது போனதெல்லாம் வழிகாட்டின் பாதையை நோக்கி மட்டுமே. உணர்ந்தால் நீ மாறிக்கொள் மாற்றிக்கொள் நாளைய விடியல் ஒளிமயமாகும். நன்றி.